ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். அகிலா சதீஷ் இன்னைக்கு நம்ம பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கலந்து விட்டுறலாம். உப்பு வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கட்டும். இதை நம்ம வந்து கலக்கிறதுக்காக சுடு தண்ணி வந்து ரெடி பண்ணிடலாம். சுடுதண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன், நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு வந்து கலக்கிறப்ப கொஞ்சம் ரொம்ப இறுக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி வந்து அப்போதான் கரெக்டாகவே இருக்குது. மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படின்னு மூடி வச்சிடலாம், இல்லைன்னா வந்து காஞ்சி போயிடும். மீடியம் ஹீட் அளவுக்கு ஆற வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம பூரணம் ரெடி பண்ணலாம். ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். மாவு வந்து ஒரு கப் எடுத்தோம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் சேர்த்தேன். இப்போ வந்து தேங்காய் துருவலும் ஒரு கப் தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக வறுத்ததும் இது கூட நம்ம வந்து வெல்லம் ஒரு கப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து வெல்லம் வந்து அதில் ஏதாவது டஸ்ட் இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பாகு வந்து ரெடி பண்ணிவிட்டு வடித்து எடுத்து வந்து இந்த தேங்காய் துருவலில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து பியூர் இதில் வந்து எந்த டஸ்ட்டும் இல்லை, அதனால் நான் இதை வந்து அப்படியே சேர்க்க போகிறேன். தேங்காய் லைட்டாக வாசம் வர அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ வந்து வெல்லத்தை சேர்த்துக்க போகிறேன். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த வெல்லம் வந்து உருகிற வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ரெண்டு ஏலக்காய் விதையை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். நல்லா கெட்டியானதுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிட்டு ரெடி பண்ணலாம். பூரணம் ஆறிட்டு இருக்கட்டும். ஒரு பிளேட்டும் ஒரு அந்த கவர் சீட்டு இந்த ஜருக பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி கையிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நடுவில் வச்சு சென்டரில் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நடுவில் பூரணத்தை வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். பூரணத்தை ஒரு பால் மாதிரி உருட்டி வச்சுட்டேன். இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம். இந்த எஜ்ஜில் கரெக்டாக நல்லா லாக் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து நமக்கு பூரணம் வெளியில் வந்துடும். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி சூடானதும் இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டு அது மேலே எடுத்து வைப்போம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சோன்னு சொல்லிட்டு. 7 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை வந்து வெடிக்காமல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். கொழுக்கட்டை வந்து வெளியில் எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.